நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆர்ஆர்பி சென்னை ஜூனியர் இன்ஜினியர் 2014 கேட்கப்பட்ட கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன். முதல் கொஷின், பாக்டீரியாவில் சுவாசித்தல் இடம் எங்கு உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மீசோசோம் தான் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கொஷின், மாசுவினை சேர்ப்பதன் மூலம் ஒரு குறைகடத்தின் மின்தடையானது அதிகரிக்கத்தான் செய்யும். அடுத்தது மூணாவது கொஷின், 12, 18 மற்றும் 24 என்ற எண்களின் சிறும பொது மடங்கு அந்த எண்களின் மீப்பெரு பொது காரணியை விட எவ்வளவு அதிகமாக இருக்கும்? இது பார்த்திங்கன்னா சிறும பொது மடங்கு அப்படின்னா மீசிமா, மீப்பெரு பொது காரணி அப்படின்னா மீப்போவா. 12, 18, 24 மீசிமா எடுக்கிறோம், அடுத்தது மீப்போவா எடுக்கிறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், ரெண்டு மீசிமாவிலேருந்து மீப்போவாவை கழித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். இதுக்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன், 66. அடுத்து நாலாவது கொஷின், ஒரு மளிகை கடைக்காரரிடம் 50 கிலோ அரிசி உள்ளது, அதில் ஒரு பகுதியை அவர் 8% லாபத்திற்கும் மீதமுள்ளவற்றை 18% லாபத்திற்கும் விற்கிறார். மொத்தத்தில் அவருக்கு 15% லாபம் கிடைக்கிறது எனில் 18% லாபத்தில் விற்ற அரிசியின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஷினை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாக அவர்கிட்ட இருக்கிறது 50 கிலோ அரிசி. 50 கிலோ அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி எவ்வளோன்னு தெரில, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதை வந்து பார்ட் ஒன்னாக எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து அது வந்து 8% லாபத்துக்கு விற்கிறாங்க. 8% 8/100 ப்ளஸ் வந்து 18% லாபத்துக்கு மீதம் உள்ளது அப்படின்னா 50 கிலோவிலேருந்து எக்ஸ் கேஜி போயிடுச்சு அப்படின்னா அப்போ 50 - X தான் பார்ட் டூ வந்து 50 - X வந்து 18% லாபத்துக்கு விற்கிறாங்க. அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 50 கிலோ அரிசியில் வந்து 15% லாபம் கிடைக்குது. இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஈக்குவல் வந்து 50 கேஜி. இப்போ அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். நம்மளுக்கு தேவை பார்ட் டூ. அப்போ அதாவது 18% லாபத்திற்கு விட்ட அரிசியின் அளவு என்னன்னு தான் கேட்குறாங்க. அதனால் வந்து 18% பார்ட் டூ, அது வந்து 50 - X தான். அப்போ 50 - X சொல்லிட்டு 35 கேஜி. ஆன்சர் வந்து 35 கிலோகிராம். அடுத்தது ஐந்தாவது கொஷின் பார்க்கலாம். ஆறு விட்டமுள்ள ஒரு அரைவட்டத்தினுள் வரையக்கூடிய மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆறு விட்டம், விட்டம்னா நம்மளுக்கு டின்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் வந்து இங்கே வந்து ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு அரைவட்டம் வரைஞ்சிக்கிறோம், அதில் வந்து விட்டத்தை வந்து ஆறுன்னு குறிச்சிக்கிறோம். இப்போ அது ஆரம் அப்படின்னு சொன்னால் விட்டத்தில் பாதி தான் ஆரம், அப்போ 6/2. நம்மளுக்கு தெரியும் முக்கோண ஒரு அரைவட்டத்தினுள் வரையக்கூடிய மிகப்பெரிய முக்கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணத்தினுடைய ஹைட் வந்து 6/2, அதாவது அரைவட்டத்தினுடைய ஆரத்திற்கு சமம். வட்டத்தினுடைய ஆரத்தின் அளவு தான் மிகப்பெரிய முக்கோணம் வரைய முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஆஃப் பிஹெச்சு. இதில் வந்து பிங்கிறது வந்து ஆரோட வேல்யூ, ஹச்சுங்கிறது வந்து 6/2 வேல்யூ. டைரெக்டாக போட்டோம்னா ஆன்சர் வந்து 0.25 R² கிடைக்குது. அடுத்து ஆறாவது கொஷின், ஒரு நிறுவனத்தில் உள்ள 30 பணியாளர்களின் சராசரி சம்பளம் 4000, மேலாளரின் சம்பளத்தையும் இவற்றோடு சேர்த்தால் சராசரி சம்பளம் 4300 அதிகரிக்கிறது எனில் மேலாளரின் சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 30 பணியாளர்களுடைய சம்பள சராசரி வந்து 4000 அப்படின்னா மொத்தமாக 30 பேர்த்தோட மொத்த சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 4030 பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் 120000 மொத்த பணியாளர்கள், மொத்தம் 30 பணியாளர்களின் சம்பளம் கிடைக்கிது. அதை ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலாளரின் சம்பளத்தையும் சேர்த்தோம்னா சராசரி 4300 சொல்லியிருக்காங்க. அப்போ 31 பேர் வந்துடுறாங்க, மேலாளர்கள் சேர்த்தா 31 பேர் வராங்க. 4300 × 31 போட்டோம்னா 133300 கிடைக்குது. இப்போ ரெண்டு, இப்போ 30 பேர்த்தோட சம்பளத்தையும் 31 பேர்த்தோட சம்பளத்தையும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா 13300 கிடைக்குது. அது அந்த எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மேலாளரின் சம்பளம், அதுதான் ஆன்சர் 13300 ஆன்சர். அடுத்தது ஏழாவது குவஸ்டின் பார்க்கலாம். 2, 10, 18, 36, 54 என அணு எண்களை கொண்ட தனிமங்கள் அனைத்தும்
அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த ஒரு தனிமத்தோடையும் இணை சேராது. அதை வந்து நோபல் கேசஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து அருவளிமம் மந்த வாயுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆன்சர் டி, அருவளிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மந்த வாயுக்கள் தான் நம்ம நார்மலாக சொல்லுவோம். அடுத்தது 8வது கொஸ்டின், காடுகளை அழித்தல் பெரும்பாலும் எதனை குறைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் மழைப்பொழிவு, மண்ணரிப்பு, வறட்சி, இதெல்லாமே ஓரளவுக்கு நெருக்கமாக தான் இருக்கும். ஆனால் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தான் குறைக்கும். அடுத்து 9வது கொஸ்டின் பார்க்கலாம். எம் ஆட்கள் ஒரு வேலையை 8 மணி நேரத்தில் செய்து முடித்தால் அந்த வேலையை 5 ஆட்கள் முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் எம் ஆட்கள், நம்மளுக்கு நார்மலாக வந்து 5 ஆட்கள், 4 ஆட்கள் ஒரு வேலையை 5 மணி நேரத்தில், 4 மணி நேரத்தில் முடித்தால் அப்படின்னு தான் கொஸ்டின் வரும். ஆனால் இவங்க வந்து எம் ஆட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 5 ஆட்கள் அப்படின்னு போட்டாக்க 5ங்கிற இடத்துல எம்னு போடுறோம். எம் ஆட்கள் ஒரு வேலையை 8 மணி நேரத்தில் முடிக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை 5 ஆட்கள் முடிக்க எத்தனை மணி நேரம், இந்த எத்தனை மணி நேரங்கிறத வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்படியே சிம்பிளாக எங்கள் நார்மலாக எப்போவும் போடுற சம்மு மாதிரி தான், ஃபஸ்ட்டு 1 ஆட்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்து வந்து 5ஆல் பெருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 5 ஆட்கள் அப்படியே 5/MH வரும். இதை வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் வந்து கீழே இருக்கிறதுனால அப்படியே நம்ம எக்ஸுன்னு மொட்டையாக போடக்கூடாது, அது தலைகளாக போட்டு போட்டோம். எக்ஸ் பை ஒன்னுன்னு போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தலைகளாக 5/MH வந்து தலைகளாக போட்டோம்னா 5/MH/5 இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து 10வது குவெஸ்சன், இந்த தொடரில் உள்ள தவறான எண்ணை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8, 13, 21, 32, 47, 63, 83 இதை வந்து பாஸ் பண்ணி நீங்களே போடுங்க, பட் இருந்தாலும் ஆன்சரும் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 8க்கும் 13க்கும் டிஃப்ரெண்ட் படுங்க பாருங்கள், 5 வருது. 13க்கும் 21க்கும் பார்த்தா 8 வருது, 21க்கும் 32க்கும் பார்த்தா 11 வருது. இதேமாரி எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து சூட்டபுளாக வரலை, எதுவுமே தொடர்ச்சியாக வர மாதிரி தெரியல. அதனால் மறுபடியும் டிஃப்ரெண்ட் எடுங்க. மறுபடியும் டிஃப்ரெண்ட் எடுத்திங்கன்னா 5க்கும் 8க்கும் 3 டிஃப்ரெண்ட் வருது, 8க்கும் 11க்கும் 3 டிஃப்ரெண்ட் வருது, 11க்கும் 15க்கும் 4 டிஃப்ரெண்ட் வருது, 15க்கும் 16க்கும் 1 டிஃப்ரெண்ட் வருது, 16க்கும் 20க்கும் 4 டிஃப்ரெண்ட் வருது. இதில் பார்த்தீங்கன்னா 3, 3 வருது, அடுத்ததும் 3 வந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே சேம் நம்பராக வர மாதிரி தெரியுது. அப்போ பார்த்திங்கன்னா 15 வர இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும், 14 வந்திருந்தா இங்கே வந்து 3, 4 இருக்கிற இடத்துல 3 வந்திருக்கும். அப்போ அங்கே 14 வரணும் அப்படின்னு சொன்னால் மேலே வந்து 47ங்கிற நம்பர் தான் தப்பாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அப்படியே ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். அடுத்து 11வது கொஸ்டின், ஒரு திரி தடயம் 8 MA மற்றும் 0.99 இன் ஆல்ஃபா உமிழி மின்னோட்டத்தை கொண்டுள்ளது எனில் ஏற்பு மின்னோட்டம் அதாவது கலெக்டர் கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஆல்ஃபாவோட வேல்யூ 0.99 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எமிட்டர் கரண்ட்டோட வேல்யூ 8 MA கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கலெக்டர் கரண்ட்டு கேட்குறாங்க. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கலெக்டர் கரண்ட் டிவைட் பை எமிட்டர் கரண்ட், அதுதான் ஃபார்முலா. அப்படியே நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணோம்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ 7.92 MA வருது ஆன்சர் கரெக்ட். அடுத்து 12வது கொஸ்டின், ஒரு கார் மணிக்கு 80 கிலோமீட்டரும் ஒரு வானூர்தி நிமிடத்திற்கு 16,000 மீட்டர்களும் பயணிக்கிறது எனில் வானூர்தி 800 கிலோமீட்டர் பயணிக்கும் போது கார் எவ்வளோ தூரம் பயணித்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ காரோட வேகம் வந்து 80 கிலோமீட்டர்னு தெரியும், அடுத்து வானூர்தியோட வேகம் 16,000 மீட்டர் பெர் மினிட். இது மீட்டர் பெர் மினிட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து 1 கிலோமீட்டர் பெர் ஹவராக கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா மீட்டர் பெர் செகண்டாக கொடுத்துருக்கலாம். இவங்க மீட்டர் பெர் மினிட்டாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றிக்கிறோம். ஏன்னா ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 60 செகண்ட், அப்போ 60ஆல் பெருக்கிறோம். அடுத்தது மீட்டர் பெர் செகண்டை வந்து கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 18/5. இப்போ மீட்டர் பெர் செகண்டாக கொடுத்துருந்து கிலோமீட்டர் பெர் ஹவராக கொடுத்துருந்து மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும்னு சொன்னால் 5/18 பெருக்குவோம். அதே மாதிரி தலைகளாக இப்போ மீட்டர் பெர் செகண்டாக கொடுத்து கிலோமீட்டர் ஹவராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் தலைகளாக அதாவது 18/5 பெருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வானூர்தியின் வேகம் வந்து பார்த்திங்கன்னா 960 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடைக்குது.
இப்போ வானூர்தியின் வேகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 800 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 5/6 மணி நேரம் ஆயிருக்கும் வானூர்தியின் 800 கிலோமீட்டருக்கு. அவங்க 5/6 மணி நேரத்தில் கார் எவ்வளோ தூரம் பயணித்திருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கார் வந்து 5/6 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் இன்ட்டு 5/6 ஹவர்ஸ் அப்படியே பெருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 66.66 கிலோமீட்டர் வரும். அடுத்தது, தாதா சாஹிப் பால்கே விருது எந்த துறையுடன் தொடர்புடையது? 13வது கொஸ்டின். திரைப்படம் சார்ந்தது. அடுத்தது 14வது கொஸ்டின், சிஆர்ஓவிலிருந்து பெறப்படும் லீசேவியஸ் உருமப்படிமம் கீழ்வரும் அதற்கு துணை புரிகிற எந்த இரு நெடுக்கை அலைகளின் பண்புகளை சார்ந்திருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் ஆன்சர். அடுத்தது 15வது கொஸ்டின், 13, 7, 11 என்ற எண்களை ஒத்த எண் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 13ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 13, 7, 11 எல்லாம் பார்த்திங்கன்னா பகா எண்கள். அப்போ ஆப்ஷனில் எது பகா எண்கள் அப்படின்னு பார்த்தா 9 வந்து 3 வகுப்படும், அதனால் அது ஆப்ஷன் கிடையாது. 17ங்கிறது வந்து எந்த நம்ப 1 தன்னாலும் மட்டுமே வகுப்படக்கூடியது தான் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் பி தான் ஆன்சர். இப்போ சி ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா 4 வகுப்படும், 3 வகுப்படும். அதே டி வந்து 5 வகுப்படும், 3 வகுப்படும். அப்போ பி தான் ஆப்ஷன் ஆன்சர் கரெக்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 16வது கொஸ்டின், ஒரு மரக்கட்டை நீரில் தன் பருமனில் 2/3 மூழ்கியிருக்கிறது மிதக்கிறது எனில் அதன் ஒப்படர்த்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒப்படர்த்தினா என்னென்னா எந்த பொருள் ஒரு இப்போ மரக்கட்டை கொடுத்துருக்காங்க, மரக்கட்டையின் அடர்த்தி டிவைடட் பை நீரின் அடர்த்தி, அதுதான் ஃபார்முலா. நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் 2/3 தான் வரும். ஏன்னா நீரின் அடர்த்தி 1 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்பு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 20+5 1/3+1/2 -9 3/5+2/5 இதனோடய வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரெக்டாக சிம்பிளாக கூட்டுற வேலை தான். கூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு 17, 19/30 ஆன்சர் வருது. ஆனால் இவங்க ஆப்ஷனில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, அதனால் இவற்றில் ஏதும் இல்லை தான் ஆன்சர். அடுத்தது 18வது கொஸ்டின், கீழ்கண்டூற்றுள் மாறுதரவினை சேமிக்க பயன்படுத்தப்படும் நினைவகங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் வந்து பி தான், ரோம் தான், ரீட் ஓன்லி மெமரி. அடுத்தது 19வது கொஸ்டின், பின்வருவற்றுள் வைரஸ் நோய் எது? எய்ட்ஸ் நோய் தான் வைரஸ் நோய் அப்படின்னு நல்லா தெரியும். அடுத்தது 20வது கொஸ்டின், சீமா 16,000 கூட்டு வட்டியில் 2 முதலீடு செய்து முடிவுறும் காலத்தில் 17,640 பெறுகிறார் எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா தெரியும், ஏ அப்படின்னா வட்டியும் அசலும் சேர்ந்தது தான் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. பி அப்படின்னா அசல். ஃபார்முலா வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 இதில் மொத்த தொகை கொடுத்துருக்காங்க 17,640, அசல் வந்து 16,000 கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ தான் கேட்குறாங்க, என்னோடய வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆன்சர் வந்து 5% தான் ஆன்சர் வருது. அடுத்தது 21வது கொஸ்டின், மீனிலிருந்து பெறப்படும் காட் லிவர் எண்ணெயில் எந்த வகை அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விட்டமின் B12 தான். அடுத்தது 22வது கொஸ்டின், கழிவு நீரில் உள்ள பாக்டீரியா பெரும்பாலும் டேஸாக இருக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன், ஒட்டுண்ணிகள் பாராசிட்டிக் கழிவு நீரில் உள்ள பாக்டீரியா பெரும்பாலும் ஒட்டுண்ணிகளாக இருக்கின்றன. அடுத்தது 23வது கொஸ்டின், கடகரேகையில் உள்ள அட்சரேகை 23.5 டிகிரி வட அட்சரேகை தான் ஆன்சர். 24வது கொஸ்டின், ரேடார் என்ற சொல் எதை குறிக்கிறது? ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேங்கிங் அதுதான் ஆன்சர். அடுத்தது 25வது கொஸ்டின், உலகத்திலேயே அதிகமாக காஃபி உற்பத்தி செய்யும் நாடு பிரேசில் தான். பிரேசில் தான் உலகத்திலே அதிகமாக காஃபி உற்பத்தி செய்யும் நாடு. அடுத்தது 26வது கொஸ்டின்,
வெறுமையின் பருமனானது ஒரு மண் நிறையில் உள்ள திண்ம பருமனுக்கு இணையாக இருந்தால் முறையே புரோமையின் அதாவது போரோசிட்டியின் மதிப்பு வெறுமையின் விகிதம் என்ன, வாய்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 0-1 தான் ஆன்சர். இது தமிழில் கொஸ்டின் பொருள் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த வேல்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த வேல்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இன் எ சாயில் மாஸ் தென் த வேல்யூ ஆஃப் போரோசிட்டி அண்ட் வாய்ட்ஸ் த ரேஷியோ ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பி 0.0-1.0. அடுத்து 27வது கொஸ்டின், ஒரு பொருள் யூ என்ற தொடக்க திசை வேகத்தில் தூக்கி எறியப்பட்டு அதிகபட்ச உயரமான ஹச் உயரத்தை அடைகிறது எனில் ஹச் எதற்கு இணையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஏ, யூ ஸ்கொயர் பை 2g தான் ஆன்சர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், எல்லா கொஷின் பேப்பர்லேயும் கேட்குற கொஷின். அடுத்தது 28வது கொஷின், இந்தியாவின் தலைநகரம் டெல்லி என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1911. அடுத்து 29வது கொஷின், ஒரு கடைக்காரர் தன்னுடைய பொருட்களை அடக்கவலையில் விற்பதாக சொல்கிறார் ஆனால் அவர் 1 கிலோ எடைக்கு பதில் 800 கிராம் உள்ள எடைக்கலை பயன்படுத்துகிறார், இதன்படி அவர் அடையும் லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவர் வந்து நார்மலாக விற்கலை, ஏமாற்றி விற்கிறாரு, அதுக்கான தனி ஃபார்முலா இருக்குது. எவ்வளோ ஏமாத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எரர் பை ஒரிஜினல் மைனஸ் எரர் இன்ட்டு 100 எரர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து ஏமாத்துறாரு, 200 கிராம் ஏமாத்துறாரு, ஒரிஜினல் வந்து 1000 கிலோகிராமு. அப்போ எரர் வந்து 1000லேருந்து 800 போயிடுச்சுன்னா 200 கிராமு, அப்படியே 200/1000-200 ஆன்சர் போட்டோம் அப்படின்னு சொன்னால் லாபம் வந்து 25%. அடுத்தது 30வது கொஷின், கொடுக்கப்பட்ட தொடரில் கடைசி உறுப்பை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, 8, 27, 64, 164, 216, 343. அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 1³, 2³, 3³, 4³, 1³, 2³, 8, 3³, 27, 4³, 64, 5³, 166, 167, 243, 8³ வந்து பார்த்திங்கன்னா 512 ஆன்சர் டி தான் ஆன்சர். அடுத்தது இப்போ அடுத்த 30 கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், தொடர்ச்சியாக பாருங்கள். தேங்க்யூ.